இன்றைய நிகழ்வில் மதுரையைச் சேர்ந்த விடுதலைப் போராட்ட மாவீரர் எம்என்ஆர் சுப்புராமன் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் தமிழ்நாட்டில் மதுரையில் 1905 ஆகஸ்ட் 14 பிறந்தவர். மதுரை காந்தி என்று பிரபலமாக இவர் அழைக்கப்பட்டார். காந்தி மகாத்மாவின் தீவிர தொண்டரான சுப்புராமன் மேல் படிப்புக்கு லண்டன் செல்வதற்கு மறுத்துவிட்டார். 1922 விடுதலைப் போரில் இணைந்தார். 1923 மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தொடக்கநிலை உறுப்பினரானார். 1925 மாவட்ட தலைவராகவும் விளங்கினார். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்பதற்காக மதுரையிலிருந்து 27 இளைஞர்களை தேர்வு செய்வதில் சுப்புராமன் கருவியாக செயல்பட்டார். சுப்புராமன் மதுரை மாநகராட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு 1935 முதல் 1942 வரை சிறப்பாக செயல்பட்டார். சென்னை சட்டசபையில் உறுப்பினராக சுதந்திரத்திற்கு முன்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் பலமுறை இவர் பணியாற்றினார். அழுத்தப்பட்ட சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னை இவர் ஒப்புவித்தார். சுப்புராமன் அவர்கள் தமிழ்நாடு ஹரிஜன சேவா சங்கத்தின் மூலமாக மாநிலம் முழுவதும் பல விடுதிகள் தொடங்கப்படுவதற்கு காரணமாக விளங்கினார். தனது 1000 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக அளித்ததோடு பூமிதான இயக்கத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டார். காந்தி மகாத்மாவின் படைப்புகளை வெளியிடும் குழுவில் சுப்புராமன் செயலாளராக விளங்கினார். அந்த குழுவானது காந்திஜியின் எழுத்துக்களை தமிழில் 17 தொகுதிகளாக வெளிக்கொண்டு வந்தது. இதைத் தவிர பல முக்கியமான வெளியீடுகளையும் அந்த குழுவானது பிரசுரம் செய்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக காந்திய சிந்தனைகளை ஒரு படிப்பாக அறிமுகம் செய்ததில் இவர் கருவியாக விளங்கினார். அதேபோன்று காந்தி அருங்காட்சியகத்தை முதன்முதலாக மதுரையை நிறுவுவதில் இவர் வெற்றி பெற்றார். 1983 ஜனவரி 25 சுப்புராமன் அவர்கள் காலமானார். காந்திய விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கங்கள் செலுத்துவோம். அடுத்ததாக விடுதலை போராட்ட வீராங்கனை கோதாவரி பாருளேக்கர் அவர்களையும் இன்று நினைவு கூறுவோம். இவர் 1907 ஆகஸ்ட் 14 பிறந்தவராவார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான மாணவர் இயக்கத்தில் இவர் தீவிரமாக பங்காற்றினார். சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக பிரிட்டிஷ் அரசால் 1932 இவர் தண்டிக்கப்பட்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டம் படித்த முதல் பெண்மணி கோதாவரி ஆவார். 1932 தன் சிறைவாசத்தை முடித்துக் கொண்ட கோதாவரி அவர்கள் பம்பாயில் இந்திய ஊழியர்கள் சங்கத்தில் சமூக சேவையினை மேற்கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தில் கோதாவரி இணைந்து அதன் மாநில கிளையை மகாராஷ்டிரா ராஜ்ய கிசான் சபா என்ற பெயரில் உருவாக்கினார். இவரது பணிகளுக்காக பிரிட்டிஷாரால் பலமுறை இவர் சிறைப்படுத்தப்பட்டார். போர்த்துகீசிய ஆட்சியிலிருந்து தாத்ரா நாகர் ஹைவேலியை விடுதலை செய்வதற்காக ஆயுதமேந்திய போராட்டத்தை கோதாவரி தலைமை தாங்கி நடத்தினார். வார்லி சமூகத்தின் போராட்டங்களில் தனது முழு வாழ்க்கை தனையும் இவர் அர்ப்பணித்தார். அந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை இவரது நூலில் ஆவணப்படுத்தினார். 1961 ஆதிவாசி பிரகதி மண்டல் என்கிற அமைப்பை இவர் தோற்றுவித்தார். தனது வாழ்க்கையின் இறுதி வரை மக்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார் கோதாவரி பாருளேக்கர். இந்தியாவின் தைரியம் மிகுந்த மகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். சுதந்திர பயணத்தில் அடுத்ததாக புரட்சிகர விடுதலை போராட்ட மாவீரர் ஈஷர்தாஸ் என்று அழைக்கப்பட்ட ஹர்நாம் சிங் அவர்களை நினைவு கூறுவோம். 1914 ஆகஸ்ட் 14 பிரிட்டிஷாரால் இவர் தூக்கிலிடப்பட்டார். பஞ்சாபின் ஹோஷியார்பூர் பகுதியைச் சேர்ந்த ஹர்நாம் சிங் முதலில் பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் இணைந்தார். பின்னர் அதிலிருந்து விலகி கனடாவிற்கு சென்றார். கனடாவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு தேசிய மனப்பான்மையை ஏற்படுத்தும் பணிதண்ணில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஹிந்துஸ்தான் என்கிற பெயரில் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றையும் இவர் அங்கே வெளிக்கொணர்ந்தார். இவரது அரசியல் நடவடிக்கைகளை கனடாவின் அரசாங்கமே அங்கீகாரம் செய்யவில்லை. நாடு கடத்தும் உத்தரவையும் அது பிறப்பித்தது. ஆனால் பிறகு அவரை நாட்டிற்குள்ளே அனுமதித்தது. கதர் கட்சியினுடைய நோக்கங்களோடும் செயல்பாடுகளோடும் ஹர்நாம் சிங் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். 1913 வெளிவந்த காதர் கட்சியின் பத்திரிகைக்கு இவர் அடிக்கடி கட்டுரைகளை வழங்கினார். மேலும் புரட்சிகர நடவடிக்கைகளும் தீவிர பங்கு வகித்தார். முதல் பர்மா சதி வழக்கில் இவர் பிரிட்டிஷாரால் தண்டிக்கப்பட்டார். விசாரணை நடத்தப்பட்ட பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1914 ஆகஸ்ட் 14 இவர் தூக்கிலிடப்பட்டார். இந்தியாவின் இந்த வீர மகனுக்கு நாம் வீர வணக்கங்களை செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.